பாபிலோன் ராஜாவின் பட்டயம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்துக்கொள். இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வரவேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள். பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் எந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும். இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும். ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்கப்படுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை களற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமுக்கு விரோதமாக கல்தேயருடைய சேனை வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இரண்டு வழிகளை குறித்துக் கொள்ள வேண்டும். இவ்விரண்டு வழிகளும் ஆரம்பமாகும் இடத்திற்கு பாபிலோனின் சேனை வரும். இவ்விரண்டு வழிகளில் ஒரு வழி அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு போகிற வழி, மற்றொரு வழி எருசலேமுக்கு போகிற வழி. ரப்பா பட்டணத்தையும் எருசலேம் நகரத்தையும் அழித்து போட வேண்டும் என்பது பாபிலோன் ராஜாவின் திட்டம். இவ்விரண்டு பட்டணங்களில் எந்த பட்டணத்தை முதலாவதாக அழிப்பது என்று பாபிலோன் ராஜா யோசித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தர் எசேக்கியேலிடம், மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்துக்கொள். இரண்டும் ஒரே தேசத்தில் இருந்து வரவேண்டும். நீ ஒரு இடத்தை தெரிந்துகொள். நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்துகொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள் என்று சொல்கிறார். யூதாவின் மனுஷரில் அநேகர் இப்போது எருசலேமிலே தங்கியிருக்கிறார்கள். எருசலேம் அரணான நகரம். கல்தேயர்கள் யூதாவுக்கு விரோதமாக வரும்போது யூதாவின் மற்ற பட்டணங்களை விட எருசலேம் நகரமே தங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு விரோதமாகவும் அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவுக்கு விரோதமாகவும் வருகிறான். பாபிலோன் தேசத்தில் இருந்து ஒரே வழியாக வருகிறான். இப்போது அந்த வழி இரண்டு பிரிவாக பிரிகிறது. அவன் இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிற்கிறான். ரப்பாவுக்கு போகும் வழியில் போவதா அல்லது எருசலேமுக்கு போகும் வழியில் போவதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். பாபிலோன் ராஜாவுக்கு தெளிவான சிந்தனை இல்லை. அவனிடத்தில் தெளிவான திட்டமும் இல்லை. ஆகையினால் அவன் தன் சுய புத்தியை நம்பாமல் நிமித்தம் பார்க்கிறான். ஜோசியக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் அணுகி இவ்விரண்டு வழிகளில் எந்த வழியில் போக வேண்டும் என்று அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். பாபிலோன் ராஜாவின் அம்புகள் தீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனோ தன்னை நம்பாமல், தன் பலத்தை நம்பாமல், தன்னுடைய விக்கிரகங்களை நம்புகிறான். ஒருவேளை யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக அவன் தன்னுடைய விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி இருக்கலாம்.
பாபிலோன் ராஜாவுடைய அம்பராத்தூணிலே இரண்டு அம்புகள் இருக்கிறது. ஒரு அம்பில் எருசலேமின் பெயரும் மற்றொரு அம்பில் ரப்பாவின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜா தன் விக்கிரகங்களை வணங்கி தன்னுடைய அம்பராத்தூணியில் உள்ள இரண்டு அம்புகளில் ஒன்றை எடுக்கிறான். அந்த அம்பில் என்ன பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கு விரோதமாக அவன் முதலாவதாக யுத்தம் பண்ணுகிறான். விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்ப்பான் என்னும் வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் மற்றொரு விளக்கம் சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜா தன்னுடைய விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவான் என்றும் பலி செலுத்தப்பட்ட விக்கிரகங்களின் ஈரலை பார்த்து எந்த வழியாக முதலாவது யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவான் என்றும் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். பாபிலோன் ராஜா விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்த்து எருசலேமுக்கு விரோதமாக முதலாவதாக யுத்தம் பண்ண போகிறான். யுத்தத்திற்கான ஆயத்தம் நடைபெறுகிறது. தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் யந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலதுபுறத்திலே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது. எருசலேமின் குடிகள் சங்காரமாக போகிறார்கள். தங்களுடைய அழிவுக்கு தங்களுடைய பாவங்களே காரணம் என்பதை இஸ்ரவேல் வம்சத்தார் உணர வேண்டும். இஸ்ரவேல் பிரபுக்களின் பாவங்கள் அதிகமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது சீக்கிரத்தில் வருகிறது. எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது என்று கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் சொன்னார்கள். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தர் தங்களுக்கு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பவில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் மீது பேரழிவு வரும் என்று கர்த்தர் எசேக்கியேல் மூலமாய் எச்சரித்தார். ஆனால் எசேக்கியேலின் வார்த்தைகள் அவர்களுக்கு பொய்யாய் தோன்றிற்று. இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாய் தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாலும் செவி கொடுக்காவிட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கர்த்தருடைய சித்தம் நிச்சயமாய் நிறைவேறும். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது தம்முடைய நியாய தீர்ப்பு வரும் என்றும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே, ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அழிவை பற்றி சொல்லுகிறார். தாங்கள் பாவங்களின் நிமித்தமாய் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் மீது அழிவை வரவழைத்துக் கொண்டார்கள். அதுபோலவே யூதாவின் ராஜாவும் தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் தன் மீது அழிவை வரவழைத்துக் கொள்கிறான். நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது சிதேக்கியா யூதாவுக்கு ராஜாவாய் இருக்கிறான். அவன் அவபக்தியுள்ள துன்மார்க்கமான அதிபதி. அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலத்தில் அவனுடைய நாள் வருகிறது. சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் பாவம் செய்ய தூண்டுகிறான். அவன் இஸ்ரவேலை பாவத்தில் ஆளுகை செய்கிறான். அவர்களை பாவத்திற்கு நேராக வழி நடத்துகிறான். கர்த்தர் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துகிறார். சிதேக்கியா ராஜா இப்போது பாகையோடும் கிரீடத்தோடும் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சிதேக்கியாவுக்கு விரோதமாய் உண்டாயிற்று. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது என்று கர்த்தர் சிதேக்கியாவுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். சிதேக்கியா தன்னுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தன்னுடைய கிரீடத்தை தீட்டுப்படுத்துகிறான். கர்த்தரோ அவனுடைய கிரீடத்தை தரையிலே தள்ளி போடுகிறார். கிரீடமும் பாகையும் உலக பிரகாரமான மேன்மைகள். இவை யாருடைய தலையிலும் நிரந்தரமாக தங்கியிருக்காது. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களுக்கு கிரீடத்தை அணிவிக்கிறார். அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி ராஜாக்களுடைய தலையில் உள்ள கிரீடத்தை கவிழ்த்து போடுகிறார். அதை அவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன்,
உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிரீடத்தை கொடுப்பார். அந்த கிரீடமே நமக்கு மகிமையுள்ள நித்திய கிரீடமாய் இருக்கும். அது மங்காத கிரீடமாய் இருக்கும். கர்த்தர் இந்த பூமியில் தாழ்ந்தவனை உயர்த்துகிறார், உயர்ந்தவனை தாழ்த்துகிறார். ஒரு சில ராஜாக்களின் கிரீடங்கள் கீழே விழுந்துவிட்டாலும் அதை அவர்கள் மறுபடியும் எடுத்து தங்கள் தலையின் மேல் சூட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். தாங்கள் இழந்து போன மேன்மையை திரும்பவும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். தாங்கள் இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியும் ஸ்தாபிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். கர்த்தரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ராஜ்யபாரம் பண்ணினால் அந்த ராஜாங்கம் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக ராஜ்யபாரம் பண்ணினால் அந்த ராஜாங்கம் அமிழ்ந்து போகும். ராஜ்யங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அவனுடைய அக்கிரமத்திற்கு முடிவு வந்திருக்கிறது. கர்த்தர் அவனுடைய பாகையை கலற்றி போடுகிறார், அவனுடைய கிரீடத்தை எடுத்து போடுகிறார். அதை கவிழ்ப்பேன், 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 உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை மேசியாவின் கையில் கொடுப்பார்.